ஏப்ரல் மாதம் புதன்கிழமை பதினான்காம் தேதி பிளவ வருடம் சித்திரை ஒன்று அரசு விடுமுறை தமிழ் வருட பிறப்பு இன்றைக்கு ரம்சான் நோம்பும் இன்றைக்குத்தான் ஆரம்பமாகிறது பிளவ வருஷம் பிறந்துவிட்டது சித்திரை ஒன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் குடி பெருமக்களுக்கு இன்றைக்கு வருட பிறப்பு சித்திரை ஒன்றாம் நாள் இன்றைக்குத்தான் அறுபது வருடங்களில் பிளவ ஆண்டு பிளந் பிறந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு நன்மைகள் அதிக நடக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த ஆண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத அது உண்மையான நோயா அல்லது இவர்கள் உருவாக்கப்பட்டதா அல்லது அந்த நோய் இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியாமல் நாம் இன்றைக்கு சில மருந்துகளையும் மாஸ்குகளையும் போட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு பிறந்தவுடன் வித்தின் டூ மந்த்ஸில் அந்த கொரோனான்றது இருக்காது ஏன்னா இந்த ஆண்டு அனைத்திற்கும் முடிவு கட்டக்கூடிய ஆண்டாக ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஆண்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு குறிப்பாக உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப் தான் ஆகவே நீங்கள் நன்மையை மட்டும் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் ஓரை ஆறு டு ஏழு சுக்ரன் பன்னிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை இன்றைக்கு உங்களுக்கு என்ன மனதிற்கு பிடிக்குமோ அதை செய்யுங்கள் ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க எதை நீ கொடுக்குறாயோ அதை நீ பன்மடங்கு திரும்பப் பெறுகிறாய் என்பது பிரபஞ்ச விதி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தெட்டு வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு துலாத்திற்கு சுவாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் மாற்றமான முயற்சிகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் மேஷராசி அன்பர்கள் இந்த சினிமா மோகத்தில் சில பேர் இருப்பார்கள் அதையெல்லாம் படம் பாருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று இருந்துவிடாதீர்கள் குறிப்பாக மேஷராசி என்பர்கள் பாதி பேர் கலைத்துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்னென்னா சினிமாதான் வாழ்க்கை என்பது அல்ல வாழ்க்கை என்பது நிறைய இருக்கிறது கதாநாயகர்கள் அவர்களும் உங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதர்கள்தான் அவர்களே உங்களுக்கு ரோல் மாடலாக எடுத்து நாம் கொடுக்கிற பணத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மேஷராசி என்பர்கள் நிஜத்தை நம்புங்கள் நிழலை நம்பாதீர்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் ஏனென்றால் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும் அதை அனாவசியமாக செலவு செய்து விடாதீர்கள் ரிஷவராசி என்பர்களே உயரதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குகின்ற நாள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகுங்கள் பெற்றோர்களின் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஏழு கிருத்திகை மிருக மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி என்பர்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பயணங்களால் நன்மை உண்டாகும் தொழிலில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டிசை கிழக்கு எண் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் நன்மை உண்டாகும் மிதுனராசி என்பர்கள் யார் நல்லவர்களோ அவர்களை விருப்பார்கள் யார் தீயவர்களோ அவர்கள் தான் நல்லவர்கள் என்று இவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆப்போசிட் மைண்ட் கேரக்டர் உள்ளவங்கள் தான் இந்த மிதுனராசி என்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பாங்க ஆனால் சில விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களும் இவர்களே ஆகையால் எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்த்து பழகுங்கள் கடகராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் தன வரவுகளின் மூலம் திருப்திகரமான சூழல் உண்டாகும் தொலைபேசி தொடர்பான போக்குவரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைகின்ற நாள் கடகராசி அன்பர்கள் பெண் பிள்ளைகள் இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் சில அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அது மாதிரியான கிரக சூழ்நிலை இருக்கிறது ஜாக்கிரதை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது இல்லையா அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் இரண்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ராமநாபம் ஜபியுங்கள் சிம்மராசி என்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள் அதிர்ஷ்டதிசை திசை கிழக்கு எண் ஏழு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னியாராசி என்பர்களே உயரதிகாரிகளால் சாதகமான சூழல் உண்டாகும் தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னியாராசி அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வேலை கிடைத்துவிடும் திசை வடமேற்கு எண் ஐந்து உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் அன்பு அதிகரிக்கும் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் கன்னியாராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக பெண் பார்த்துட்ருக்கேன் சார் ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன் சில எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது சால சிறந்தது துலாம் ராசி அன்பர்களே தந்தையிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் பழைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் துலாம் ராசி என்பர்கள் யார் விஷயத்திலும் எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாகப் போகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் சுப செய்திகள் கிடைக்கும் உள் ஒன்று வைத்து வெளி ஒன்று பேசுவார்கள் துலாம் ராசி என்பர்கள் அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் அப்படி தான் மனசில் என்ன இருக்கோ அதை பேச மாட்டாங்க உண்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அதாவது பிரபஞ்சம் உங்களிடத்தில் பேசும் ராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் உறவினர்களுக்கிடையே மதிப்புகள் அதிகரிக்கின்ற நாள் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் சகோதரிகளின் வழியில் லாபம் அதிகரிக்கும் விருச்சிகராசி என்பர்கள் இப்பொழுது புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வண்டி வாகன யோகம் இருக்கிறது வீடு யோகம் இருக்கிறது இடம் அதாவது பிளாட்டு யோகம் இருக்கிறது விருச்சிகராசி என்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளவும் கைமேல் பலன் உண்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மனைவி வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா தனுசு ராசிக்கு சார் எங்களுக்கு எது நடந்தாலும் நெகட்டிவாக தான் சார் நடக்குது பாசிட்டிவாக நடக்க மாட்டேங்குது சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய உதவி செய்யுங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே பழகுங்கள் புரியலல்ல அதாவது நீங்கள் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அப்படி வாழ பழகி கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைகளை பார்க்குறீங்களா சாக்லேட் வாங்கி கொடுங்க பெரியவங்களை பார்க்குறீங்களா ஒரு டீ காஃபி வாங்கி கொடுங்க கஷ்டப்படுறவங்கள பார்க்குறீங்களா கொடுங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுங்க நீங்கள் எதை கொடுக்குறீர்களோ அதை பன்மடங்கு நீங்கள் பெறுவீர்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் திசை தெற்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் நீங்கும் மகர ராசி என்பர்களே முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் புதிய செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கின்றனால் கடன் பிரச்சனைகள் நீங்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள் திசை வடமேற்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் கும்பராசி என்பர்களே பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உடல்நிலையில் சோர்வும் ஒருவிதமான சுறுசுறுப்பின்மையும் ஏற்பட்டு மறையும் குடும்ப உறவினர்களிடம் மாற்று கருத்துக்கள் தோன்றும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் நண்பர்களிடம் பொறுமை வேண்டும் கும்பராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும் அதாவது குடும்பத்திலேயே உங்கள் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது ஆகவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையற்ற கருத்து பரிமாற்றத்தை நீங்கள் செய்யாதீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும் கும்பராசி என்பர்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது ஏன்னா ஒரு டென் டேஸ் டைம் நல்லா கும்பராசி என்பர்கள் வேலை தொடர்பான விஷயங்கள் சில தேவையில்லாத அரசியல்லாம் இருக்கக்கூடாது எது உண்மையோ அதை மட்டும்தான் பேசணும் ஏன்னா இப்போ வேலை போகக்கூடிய எல்லாம் இருக்குது கும்பராசி ஏன்னா சனி அதை கரெக்டாக பண்ணிடுவார் ஆகவே அமைதியாக இருப்பது வேலையை காப்பாற்றி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே சுப விரய செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைகின்றனால் மனதில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் துணிவுடன் புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன்